அடுத்து வந்து question number 5 இப்ப நம்ம பார்த்துட்டு வந்து business math பார்த்துட்டு போறோம் exercise 6.1 so 6.1 ல fifth question find the elasticity of demand there elasticity of demand formula ஏற்கனவே previous ஆ பார்த்தோம் minus p by s then into dx by dp elasticity of supply அப்படினா இந்த minus வந்து plus ஆயிடும் so that we are finding இங்க என்ன கண்டுபிடிக்கணும் dp by dx இந்த இடத்துல இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் இந்த இடத்துல என்ன இருக்கோ என்ன வேரியபிள் இருக்கோ அத ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் இந்த இடத்துல நமக்கு வேரியபிள் வந்து எஸ் வேரியபிள் எஸ் சப்போஸ் இங்க வேரியபிள் ஒய் இருக்குங்க இந்த இடத்துல ஒய் போட்டுருவோம் இங்க இஜெக்ட் இருந்தா இந்த இடத்துல இஜெக்ட் போடுவோம் இதுதான் டிஃபரன்ஸ் இப்போ இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு இது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பி பியினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் அப்படின்னு இருக்கு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம இப்படி எடுக்கலாம் இது இது வேகம் இதைதான் நம்ம எப்ப எழுதுறோம் இந்த இடத்துல நம்ம எழுதுறோம் இப்ப நமக்கு எக்ஸ் பவர் என்னக்கு ஃபார்முலா என்ன என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டாக்டர் டி ஆஃப் அப்படின்றது எழுதிக்கிறோம் அப்ப இந்த டூ எங்க ஒரு சைடில் வரும் என் இன்ட்டு உள்ள இருக்கிறவங்க அப்படியே எழுதி என் மைனஸ் ஒன் அப்படின்றப்ப என்ன வரும் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இல்லையா இப்போ என்ன இருக்கோ அதை மறுபடியும் மீண்டும் எழுத வேண்டாம் dx of inner function என்ன? a minus dx bracket ல என்ன இருக்கோ இந்த bracket ல இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும் திரும்ப இந்த இது இதெல்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கோம் so two bracket இதை எழுதிட்டு இப்போ இதனுடைய differentiation என்ன a உடைய differentiation என்ன ஆயிரும் zero ஆயிரும் இல்லையா இந்த minus b x ஓட differentiation என்ன ஆயிரும் one அப்படின்னு சொல்லி மாறிடும் so இதனுடைய one so two bracket a minus dx then minus b இவ்வளவு ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை இந்த ஸ்டெப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படியே டைரக்டா பழக்கத்துல நம்ம டைரக்டா இந்த ஸ்டெப் நம்ம பண்ணணும் ஸோ இதுதான் என்னது dp by dx இப்ப நம்ம ஃபார்முலா படி என்ன வேணும் நமக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம் இல்லையா ஸோ here you write elasticity of demand So here we write that this is equal to minus p. P என்ன கொடுத்திருக்கு this one. So a minus b x whole square by x into dx by dt என்று இதை நம்ம எடுத்துக்கோம். So minus 1 by 2 b a minus b x. இது கேன்சல் ஆகும். இதுவும் இதனுடைய ஒரு பவரும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் So, a minus bx by 2bx. இது கரெக்ட் ஆன பார்த்துக்க. So, a minus bx by 2bx. So, அடுத்து என்ன முடிச்சுனா, given a minus bx by 2bx equal to unity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கொஸ்டின்ல வந்து
அது வந்து யூனிட்டி மீன்ஸ் வாட் ஒன். அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு மாத்திக்கலாம், ஒன்னு மாத்திக்கலாம். அப்ப இது அந்த சைடு கொண்டு வரும். அப்ப ஏ மைனஸ் பிஎஸ் ஈக்குவல் டு டூ பிஎஸ் மைனஸ் இந்த சைடு வந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஸோ டூ பிஎஸ் பிளஸ் பிஎஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து இந்த ரூம் நம்பர் சார் ஏ. தேர்ஃபோர் எக்ஸ் காமன் ஆயிடுச்சுன்னா டூ பி பிளஸ் த்ரீ பிஎஸ் இல்லையா. ஸோ த்ரீ பி எஸ் ஈக்குவல் டு ஏ. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை த்ரீ பி. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இந்த சம்ல நம்ம கண்டுபிடிச்சது வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை எஸ் இன்டு டிஎஸ் பை டிபி. எடுத்துனே டிஎஸ் பை டிபி கிடைக்காது, ஃபர்ஸ்ட் யூ பை டிபி பை டிஎஸ் கண்டுபிடிச்சு அதை ரிசிப்ரோக்கலாகு. இந்த இடத்துல நீ கவனமாக இருக்க வேண்டியது இன்டு இன்னர் ஃபங்க்ஷன். பட் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் நம்மளோட எழுத வேண்டியதில்லை, நமக்கு பழக்கத்திலே டைரெக்டாக வந்துடும். ஏ என்ன ஜீரோ, இது எதிர்த்து எத்தனை வேல்யூ ஒன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும். ஸோ வி மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.